ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெட்டைம் டாக். பைபிளில் நிறைய ஆறுதலான வசனங்கள் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்ஃபர்டிங் வேர்சஸ் இந்த பைபிள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வசனத்தை அதிகமாக நம்ம வந்து கேலண்டர்ஸில் இல்லை நம்ம வீட்லேயோ இல்லை நம்முடைய நண்பர்கள் வீட்லேயோ போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, வாக்குத்த அட்டையில் வசனம் போர்டில் பார்க்குறோம், பயப்படாது நான் உன்னுடனே இருக்கிறேன். அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறதுனால பார்க்கறதுனால அதனுடைய சாராம்சத்தை நம்ம இழந்துடுறோம். அதனுடைய ஆழத்தை புரிஞ்சிக்க முடியாமல் ஒரு கேஷுவலான ஒரு ஒரு சாதாரண வார்த்தை போல் அதை நம்ம உணர்றோம். அன்டில் அன்லெஸ் வி ரியலி ஹாவ் என்கவுண்டர் வித் தட் வேர்ஸ். நான் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், அனுபவங்களை. அந்த வழியில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா இந்த வசனம் எவ்வளவு ஆழமான வசனம், எவ்வளவு வந்து இது உங்களுக்கு அர்த்தமுள்ள வசனம் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். இந்த வசனம் வந்து எனக்கு அதிகமாக பிடிச்ச வசனம் மாத்திரம் இல்லை, என்னை அதிக நேரங்களில் தேற்றின வசனம் இது. பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ மந்த்ஸாக வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவர் வந்து ஒரு ஊழியக்கார், வயது முதிர்ந்த ஒரு ஊழியக்கார். ஒரு 2 மந்த்ஸ் பேக் வந்து ஐசியூவில் இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் மரண படுகையில் இருக்கிறாங்க. நான் வெளியே உட்காந்துருக்கேன். என்னோடய உறவினர்கள் அல்லது உடன்பிறப்புகள் எல்லாரும் இருந்தாலும் வந்துட்டு போனாலும், அந்த தனிமையாக அந்த வெளியே உட்காந்துருக்கிற நேரத்தில் ராத்திரி வேளையில் ஒரு தனிமையை உணர்ந்தேன், தனிமையான ஒரு சூழ்நிலை. அது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு லோன்லி ஃபீலிங் வந்து என் லைஃப்பில் நான் அனுபவித்ததில்லை. ஒரு விதமான வெற்றிடம், இவ்வளோ நாள் கூட இருந்த அப்பா இல்லை, ஊழியம், பலவிதமான காரியங்கள் அப்படியே மைண்டில் போயிட்டே இருக்கும்போது அப்படியே ஓன சத்தம் போட்டு அழுகணும் போல ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய மெல்லிய சத்தம், பயப்படாத நான் ஒன்றுனே இருக்கிறேன். அந்த வார்த்தை இட் மீன்ஸ் ஸோ மச் ஃபார் மீ. அந்த நேரத்தில் எத்தனையோ முறைகள் இந்த வசனத்தை நான் படித்திருந்தாலும், இந்த வசனத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருந்தாலும், அந்த நேரத்தில் இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, ரொம்ப அப்படியே எப்படி ஒரு வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு, ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம். அப்படியே பக்கத்தில் உட்காந்து ஆண்டவர் சொல்கிறது போல், பயப்படாத நான் உன் கூட இருக்கேன். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு, என்னுடைய நண்பர். அவர் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிஸ்னஸில் நிறையா லட்சக்கணக்கில் டர்ன் ஓவர் பார்த்தவர், நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாரு, வாழ்க்கையில் நல்லா இருந்த மனுஷன். ஒரு காலகட்டங்களில் பயங்கரமான நஷ்டம், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், கடன் கொடுத்தவங்க கடனை திருப்பி கேட்குறாங்க, எதிர்பார்த்த மாதிரி இவருடைய பிஸ்னஸ் ஆகலை, ஒரு பிஸ்னஸில் இருக்கிற பணத்தை எடுத்து இன்னொரு பிஸ்னஸில் போட்டு அதில் இருந்து வர ஒரு லாபத்தை தூக்கி இன்னொரு ஒரு தொழிலில் போட்டு இப்படியே அவர் மாற்றி ரொட்டேட் பண்ண முடியாமல் ஒரு காலகட்டங்களில் என்னால் முடியல, அடுத்த நாள் வந்து கேள்விக்குறி, நான் என்ன பண்ணுவேன், கலங்கி போய் நிற்கிறாரு. நல்ல ஒரு கிறிஸ்தவர், ஆனால் வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, சூசைட் பண்ணிக்க முடியாது, வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முடியாது, அதே நேரத்தில் வெளியே தலை காட்ட முடியாது, என்ன பண்ணுவேன்னு கதறி அழுது உள்ளுக்குள் அழுதுகிட்டு இருக்கும் பொழுது அறைக்குள்ள அவருக்குள்ள வந்த வார்த்தை, பயப்படாத நான் உன்னுடனே இருக்கிறேன். அவர் இந்த அனுபவத்தை என்னிடத்துல சொல்லும் பொழுது சொன்னார், இந்த வார்த்தை எவ்வளோ நாள் நான் படிச்சிருக்கிறேன் பாஸ்டர், ஆனால் அந்த நேரம் வரைக்கும் இதனுடைய ஆழத்தினால் உணர முடியல. அந்த நாளில் இந்த வார்த்தையை நீ தேற்றின விதத்திற்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு நம்பிக்கை. அன்னைக்கு அவருக்கு வந்து வந்த வார்த்தை என்னன்னா, பயப்படாத அந்த வார்த்தை, பயப்படாத நான் உன்னுடனே இருக்கிறேன். இன்னொரு ஒரு சகோதரி நார்த் இந்தியாவில் பாஸ்டராக இருக்கிறாரு, அவர் அவங்க ஹஸ்பண்டு கொரோனா டைமில் அவருக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சு, சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டாங்க, ஐசியூவில் வச்சுருக்கிறாங்க, 2 சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு. அவர் உயிருக்கு போராடிட்டு ஐசியூவில் இருக்கிறாரு. இந்த அம்மா 2 சின்ன குழந்தைங்களோட இந்த சகோதரி வெளியே நிற்கிறாங்க. அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, எல்லாமே ஒன்றுமே புரியாத சூழ்நிலையில் அப்படியே பிளாங்காக இருக்கிற நிலையில், பேசுவதற்கு வார்த்தை இல்லாத சூழ்நிலையில் அப்படியே திகைத்து போய் நின்ற வேலையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பயப்படாது நான் உன் கூட இருக்கிறேன். அந்த நேரத்தில் 2 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கணவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற வேலையில் இந்த வசனம் அவங்கள தேற்றின விதத்தை அவங்க சொல்லும் பொழுது கண்களில் இருந்து தார தாரையாக தண்ணீர். கடன் பிரச்சனையினால கதவுகளை மூடிக்கொண்டு ஓன கதறி அழுது கொண்டிருந்த இந்த நண்பருக்கு இந்த வார்த்தை மிகவும் ஆழமான ஒரு ஒரு வார்த்தையினால் விவரிக்க முடியாத சமாதானத்தை கொடுத்த வார்த்தை. எல்லாரும் கூட இருந்தும் தனிமையா
உணர்ந்த எனக்கு இந்த வார்த்தை, பயப்படாத நான் உன்னுடனே இருக்கின்ற வார்த்தை. அதே மாதிரி ஆ மருத்துவமனையில இருந்த அந்த சகோதரிக்கு இந்த வார்த்தை. இப்படி ஒவ்வொருத்தர் அனுபவங்களை சொல்லும் போது சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப எங்க அப்பா வந்து படுக்கையில தான் இருக்கிறாங்க, பெட்ரிடன் ஆயிட்டாங்க. ஆனா அந்த வேலையில ஒரு நாள் அவங்ககிட்ட பேசும்போது கேட்டேன், டாடி உங்க கூட ஆண்டவர் பேசுறாங்களா, என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க அப்பா கண்கள்ல இருந்து தண்ணி வந்து சொன்ன வார்த்தை, பயப்படாத நான் உங்க கூட இருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை, மரண படுக்கையில் இருக்கிற ஒரு ஊழியக்காருக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, பயப்படாத நான் உங்க கூட இருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், சுகப்படுத்துவேன், நான் உன்னை சரியாக்குவேன், நான் உன்னை வந்து எழும்பி நடக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கலாம். அது இல்லை, அந்த சூழ்நிலையில பயப்படாத. உன் துன்பத்தின் மத்தியில, வழிவேதனையின் மத்தியில, உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத நான் உன்னுடனே இருக்கிறேன். அந்த வார்த்தை ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்து 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 அந்த காரியத்திலிருந்து ஒரு மாற்றமும் இல்லை. இது நடக்குமா நடக்காதா, இதிலிருந்து மேல வருவோமா மேல வரமாட்டோமா, சூழ்நிலை மாறுமா மாறாதா, பயம் திகில் அப்படியே நடுக்கும், என்ன பண்றது கேள்விக்குறி, கலக்கம் குழப்பம். இந்த சூழ்நிலைகளின் மத்தியில எத்தனையோ நேரங்களிலே எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளை தேற்றின வார்த்தை இந்த வார்த்தை, பயப்படாத நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருதா, கலங்கி போய் நிற்கிறீங்களா, திகைத்து போய் நிற்கிறீங்களா, ஓன்னு அழுகணும் போல இருக்குதா சூழ்நிலைகள் உங்களை, சூழ்நிலைகள் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருக்குதா? சூழ்நிலைகள் மாறும், உங்கள் கண்ணீர் மாறும், கவலை மாறும்லாம் நான் சொல்லலை. அது எப்போ மாறுமோ அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சூழ்நிலைகள் மத்தியில் பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர், ஆபிரகாமிலிருந்து ஒவ்வொரு தேவ மனுஷர்களுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த வார்த்தை 365 தடவைக்கு மேல பைபிள்ல இருக்கான், பயப்படாதுன்ற வார்த்தை. வருஷத்துல 365 நாள் ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு இந்த வார்த்தை தேவை, பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். உங்களோடு கூட அவர் இருக்கிறார், உங்களோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார், உங்களோடு கூட அவர் நடக்கிறார். பயப்படாதீங்க. எதற்கு பயம்? இருளிலேயே பையன் போகிறதுக்கு பயப்படுவான். அவன்கிட்ட நான் சொல்லுவேன், பயப்படாத நான் உன் கூட இருக்கேன் போ அப்படின்னா தைரியமாக போவான். அந்த சின்ன பிள்ளைய போல விசுவாசம். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, எதற்குங்க பயம்? நீங்கள் என்ன சூழ்நிலையில் போயிட்டுருக்கீங்கன்னு தெரியாது. ஒருவேளை நான் சொல்லாத சூழ்நிலையில் நீங்கள் போயிட்டுருக்கலாம். எப்படி என்னுடைய இந்த மாதத்தை நான் கடப்பேன் தெரியாது, எப்படி என்ன கிடக்கிறதான பிரச்சனைகளை சமாளிப்பேன் தெரியாது, என்னுடைய பணத்தேவைகளை எப்படி சமாளிப்பேன் தெரியாது, என் உடலில் அவ்வளவு வேதனை, அவ்வளவு வலி, அவ்வளவு விதமான ஒரு சொல்ல முடியாத துன்பம், எப்படி நான் சரி செய்வேன் தெரியாது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத நான் உன்னுடனே இருக்கிறேன். அந்த வார்த்தையை விசுவாசிப்போம், உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருங்க. God bless you.